சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் அழுதுனே வராங்களே, வெளில என்ன கதை தெரியல ப்ரோ. அந்த அளவுக்கு ஒரு மோசம் இல்ல. செண்டிமெண்ட்ல இந்த அட்டாக் ஆவலையா? இல்ல, செண்டிமெண்ட் நமக்கு இந்த அட்டாக் ஆவல. நல்லா இருந்து படம். உங்க ரேட்டிங் எவ்வளவு ப்ரோ? 4 போட்டுடலாம். ஓகே, காமெடி என்ன இருக்கா? காமெடி இன்னும் அந்த அளவுக்கு சொல்ல முடியல, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம். ரொமான்ஸா? ஓகே. யங்ஸ்டர்ஸ் நல்லா கவர்ற மாதிரி பண்ணிருக்காங்க, ஏன்னா ரேசிங் மூமெண்ட்ஸ் இருக்கனால யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். சிஜி நிறைய பண்ணிருக்காங்களா உள்ள? இல்ல, அந்த அளவுக்கு ஒண்ணு தெரியல ப்ரோ. ஏன் எப்படி சொல்றது, அவர் ஏற்கனவே எல்லாத்துலேயும் ஹீரோவாக பார்த்தாச்சு. ஸோ இதுலேயும் அவர் தான் ஹீரோ மாதிரி நமக்கு நினைக்கிறது. சசிகுமார் சார் அவர் படம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் தூக்கில் வந்து இல்லையா, அந்த மாதிரி இருக்கா சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரில பெருசாக. விஜயகார படத்தை டேரக்டர் தான், இந்த படத்தை டேரக்டர். ஸோ அந்த ரெண்டு படத்தை பார்க்கும்போது எது வந்து நல்லா இருக்கு? விஜயகாரனோட கேமரா மேலே இந்த படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருக்குது படம். என்ன படத்தோட கான்செப்ட் என்ன? கான்செப்ட் எப்படி சொல்கிறதுனா, மாமா மச்சவங்களுக்கு ரேஸ் ஓட்டுறதுனால சண்டை வரும், அது வந்து சேர மாட்டாங்க, அதுதான் கதை படம். மாமா மச்சவோட இது தான். அதெல்லாம் இது கிடையாது, அவர் வரும்போதே போலீஸாக தான் வருவார். ரொம்ப சென்டிமெண்ட்டாக? ஒரு சீன் மட்டும் சென்டிமெண்ட்டாக வரும் லாஸ்ட்டில். நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம் ஒரு வாட்டி. என்ன கான்செப்டில் மூவி சொல்லியிருக்காங்க? மூவி ரேஸ் மூவின்னு சொன்னாங்க, அதை நம்பி தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமா மச்சா இதை பற்றி தான் சொல்லி, அவங்க பண்ணலாம் ரேஸ் போட மாதிரி தான் இருந்துச்சு. அதான் வந்தோம் பார்த்தா. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எதுவும் ஒரு பெருசாக இல்லை நான் படத்தில். ஃபேமிலி என்டர்டெயினர் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபிலிம் மட்டும் சென்டிமெண்ட் சீன் வருது, அவ்வளோதான். சித்தார்த் அண்ணா, சித்தார்த். ஆமாம், சித்தார்த் அண்ணா. ஹீரோயின் ஹீரோயின்லாம் எதுவும் பெருசாக இல்லை. ஆ, பார்க்கலாம்ண்ணா ஒரு வாட்டி. சொன்னா கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு படத்துல. கிளைமேக்ஸ் கொஞ்சம் சினிமேட்டிக்கலா இருக்கு. மற்றபடி அந்த ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும் பொழுது அதுவே நல்லாவே முடிச்சிருக்கலாம். பட் கொஞ்சம் சண்டை அந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அது மட்டும் ரேசிங் கொஞ்சம் பயமாவே இருக்கு. இந்த மாதிரி போறதுனால என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வருதுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஸோ அதான் ரேசிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதான் இருக்கு. அது தப்பு, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் அதான் அதுதான் படத்தோட நாட்டு இதாகவே இருக்கு. அது வந்து ஆக்சுவலாக அது கூட கொஞ்சம் ரேசிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது படத்தில் போச்சு. மெயினாக வந்து அந்த பாண்டிங் தான் சொல்கிறாங்க படத்தில். ஆக்டிங் பொறுத்தளவுக்கு எல்லாமே, இந்த நியூ கமர்ஸ் எல்லாமே, இந்த கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் ரொமான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படத்தை பார்க்கும்போது சித்தார்த் கிரவா தெரிகிறார்களா இல்லை ஜிவி பிரகாஷ் அவர்கள்? சித்தார்த் தான், ஆப்வியஸ்லி சித்தார்த் தான். ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் ஸ்கோப் இருக்குது அவருக்கு, பட் என்னன்னு தெரில. எனக்கு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அவரோடது அவ்வளோ எனக்கு எடுத்துக்க முடியல. சசிதாரன் படம்ன்ற எனக்கு தெரியாது. சென்டிமெண்டலாக இருக்கு. ஆமாம், அவர் ஏதாச்சும் பிச்சைக்காரன் பார்த்தத விட எனக்கு இந்த படம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. பொதுவாக ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகும் இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி இந்த புதுசில் கனெக்ட், நல்ல மெசேஜாக இருக்குது, நல்ல மெசேஜ். மைனஸ்னு அதான் சொல்கிறேன்ல, படத்தில் கொஞ்சம் லென்த் இருக்குது. கிளைமேக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கிளைமேக்ஸ் கொஞ்சம் அந்த சினிமா தனமாக இருக்குது, கொஞ்சம் சண்டை இதெல்லாம் இருக்குது. நல்ல ஃபேமிலி படம் தான், பட் படத்தில் யாருமே ஓப்பனிங்கே இல்லை, இன்றைக்கி தேட்டர் கூட்டமே இல்லை, ரொம்ப மினிமம் ஆடியன்ஸ் தான். பட் போக போக பிக்கப் ஆகுங்கிறது என்னோட நம்பிக்கை. படம் பார்க்கலாம், ஃபேமிலியாக கூட போக ஒரு தடவை கூட பார்க்கலாம், ரெண்டு மூணு தடவை பார்க்கலாம். அது அவங்களோட இண்டிவிஜுவல் இது பொறுத்தளவு கண்டிப்பாக நான் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம். அதுதான் நான் சொன்ன மாதிரி, இப்போது கான்செப்டுவலாக அவங்க வந்து ஒர்க் பண்ணாமல் சென்டிமெண்ட்டையும் இதையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கான்செப்ட் எதிர்பார்த்தனால எமோஷனலுக்கு பெருசாக அட்டாச் ஆக முடியல எங்களால். என்னால் ரெண்டு பேருமே, ரெண்டு ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் அண்ட் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. கான்செப்டுவலாக இன்னும் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அதை சிங்க் ஆகலையோன்றது மட்டும்தான் இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது, நல்லா இருக்கும். எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்னும் அதில் எஃபர்ட் போட்டிருந்துருக்கலாம். சென்டிமெண்டல் இவ்வளோ தூரம் காமிக்காமல் அவங்க சொல்ல வேண்டிய டாக் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். எவ்வளோ ரேட்டிங் தரலாம் இருக்கீங்க நம்ம படத்துக்கு? 6-7 out of 10. ஓகே, 6-7 ஆவரேஜில் தான் இருக்கும். எனக்கு இட் இஸ் நாட் ஃப்ரம் எவ்ரிபடிஸ் வியூ, பட் ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ். தேங்க்யூ. ஜிவி பிரகாஷும் அவங்களோட இதுவரைக்கும் பண்ண படங்களை ஆக்சுவலாக டேரக்டர் தான் நல்லா வேலை வாங்கணும் ஆர்டிஸ்ட்டை. அந்த விதத்தில் சசி வந்து ஜிவி பிரகாஷை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சித்தார்த்து அவரே அவரோட பொட்டென்ஷியலே தனி, அவர் அவரோட இன்புட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே மெலோடியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு தமிழ் வரல, இன்னொருத்தவங்க மலையாளம்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க.
இல்லை சிவப்பு மஞ்சள் பச்சைன்றது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சிக்னல் ரூல் தெரியும்ல, நிற்கணும், கவனிக்கணும், போகணும். கவனம் இல்லாமல் நம்ம லைஃப்பை கண்டமேனிக்க லீட் பண்ணுறதுல நம்மளோட ஃபேமிலி நிறைய பாதிக்கும் அப்படின்றது, சொசைட்டிக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நல்லா இருக்குதான் இல்லீகல் ரேசஸ் தேவையில்லாத ஒன்று சொசைட்டிக்கு. அதில் நமக்கு ஒரு த்ரில் இருந்தாலும் பாதிக்கப்படுற மற்றவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அதை யோசிக்கணும் அப்படின்றது மீன் பண்ணியிருக்கேன்.